நார்மலாக இருக்கீங்க, இப்போ உடம்புல ஒரு எனர்ஜி இருக்கும், இப்போ அந்த எனர்ஜியை தான் நம்ம சோதிக்க போகிறோம், வில் பவர். ஆ, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இடது கையை இந்த இடத்துக்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி, கொஞ்சம் கீழே இறக்கி, இப்படி இப்படி நேராக இந்த வரலை இப்படி நீட்டி, இதை நீட்டிக்கணும். இப்போ நான் என்ன செய்வோம்னா, என்ன உங்களை அம்பு நீங்கள் அமுக்க விடாம தூக்கணும், தூக்கணும், அதான் அதுதான் உங்கள் எனர்ஜி. இப்போ அதே மாதிரியே நீங்க ஆலயங்கள்ல நீங்க உள்ள போகல, இந்த மாதிரியான கைபேசியில நீங்க கொண்டு போகல, நீங்க என்னதான் அந்த அருள் அணுக்களை ஆட்டல நீங்க வாங்கும் போது அதை உங்க செல்லிட்ட நீங்க கடத்திட்டு இருப்பீங்க. பொதுவா பஞ்சபூதத்துல நீர் அப்படின்றது அது ஒரு தத்துவம், நமஸ்வாய தத்துவத்தில் நீர் தான், தண்ணி தான் அதில் ஊற்றிருக்கு. நமஸ்வாய தத்துவத்தில் நீர் வந்து ஒரு ஒரு சக்தி. இப்போ இந்த நீர் வந்து நம்ம நினைக்கிறோம், எல்லாம் எல்லாம் இருக்கையில் இந்த நீர் தண்ணி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, இந்த தண்ணி வந்து நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படி கேட்குது, இது 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 கேட்குதுன்னு சொல்கிறாங்க, ஆ கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது நம்ம உணர்ந்திருக்கோமா? இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிருக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா போதா நார்மலா, அத கையில வச்சுக்கோங்க, நீட்டிக்கோங்க. நான் உங்களை அமுக்குவேன், நான் அமுக்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ், இது நம்ம ரெண்டு பேருக்கும். நீங்க தடுக்கிறது, நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்னைய தடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். இப்ப பாத்துக்கோங்க, ஓகே தடுக்கறீங்க. இப்ப இந்த நீர், இப்ப இது வரைக்கும் நம்ம பேசுனது பாசிட்டிவா தான் பேசியிருக்கோம், அந்த எனர்ஜி நிக்குது. இப்ப நான் திரும்பவும் நம்ம இதுல பவர் கொடுப்போம். அதாவது இந்த நீரை பத்தி நம்ம பெருமையா தான் சொன்னோம், இந்த நீர் வந்து நமச்சிவாய பஞ்சபூத தத்துவம், இந்த உலகத்துல உணவுகள் கூட இல்லாம இருந்துடலாம், இந்த நீர் வந்து அவ்வளோ முக்கியமானது. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன், சித்திரைகளை நேசிக்கிறேன், உன்னையவும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீ ரொம்ப ஆற்றல் பொருந்திய நபர்ன்றது எங்களுக்கு தெரியும், பஞ்சபூதத்தில் நீ ஒரு நபர், உன்னை நான் ரொம்ப வணங்குறோம், உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ இதில் பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லியிருக்கோம். இப்போ நீர் அதை உள்வாங்கி கேட்டிருக்கு, முன்னால எழுது பண்ணதுக்கு இப்ப ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியுதா? கரெக்டா ஓப்பனா சொல்லிருக்கேன், கண்டிப்பா. இப்ப இதுட்ட நான் பேசுறேன், இப்ப திரும்ப உள்ளுவாங்க பாருங்க. நீ வந்து ரொம்ப கேடு கட்டவன், தவற எடுத்துக்கோ, நினைச்சுவேன் உன பிடிக்கவே பிடிக்காது, உன்னை என்னென்ன என்ன சொல்றதுன்னே தெரியல, நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது, உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ ஒரு தப்பானவன், நீ ரொம்ப கெட்டாள், நீ ரொம்ப அயோக்கியத்தனமான நீ ஒரு நபர், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால வந்து சீச்சி உன்னை நான் பேசவே விரும்பலை, நீ நீ கொஞ்சம் தள்ளியே இரு, நீ கூடயே இருக்காத, நான் உனக்கு ரொம்ப 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 வெறுக்கிறேன் வெறுக்கிறேன், அதான் உண்மை சரியா? இப்போ இதில் நெகட்டிவ் எனர்ஜி இப்போ கொடுத்துருக்கேன், அது உள் வாங்கியிருக்கு, வச்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய ஃபுல் ஸ்ட்ரென்த்து நான் போடுறேன், ஒரு அமுக முடியும் அதே இடத்துல அந்த அந்த கணையத்துக்கு கிட்டங்க, கொஞ்சம் கீழே ஆக்கணும் நீங்கள், ஓகேங்களா? ஐயா நார்மலாக ஆமாம். அப்போ வந்து இந்த நீரினுடைய தன்மை கொடுத்தாச்சு, இல்லை உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் சும்மா விளையாட்டுக்காக ஒரு பயிற்சிக்காக சொன்னேன், உன்னை ரொம்ப 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 பிடிக்கும், நீ மன்னிச்சு நான் உனக்கு தவறாக பேசியிருந்தேன், உன்னை ரொம்ப பிடிக்கும். இதுக்குத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கும்பத்தில் வைக்கிறாங்கல்ல, கும்பத்தில் அந்த நீர் இந்த இதெல்லாம் வச்சு அதில் மந்திரங்களை உச்சரித்து அதை இது பண்ணுறதுனால தான் அதில் உள்ள பாசிட்டிவ் பவர்ஸ் ஃபுல்லாக கிடைக்குது. நீங்கள் வீட்டில் இது பண்ணையிலையுமே நீங்கள் சாதாரண குடத்தில் தானே இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அந்த இடங்களில் வந்து சுத்தமான மனநிலையோட
நீங்கள் வீட்டில் கும்பிடலையே ஒரு கிளாஸில் இப்படி தண்ணி அப்படி ஒரு இதில் செம்பு கிளாஸில் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் நல்லா மந்திரங்களோ பாசிட்டிவாக நான் நல்லா வருவேன், எனக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது, நான் சாதிக்க பிறந்தவன் அப்படின்ற மாதிரியான எனர்ஜியான விஷயம் நமக்கு தேவையான நேர்மறையான சிந்தனைகள் அந்த நீர்கிட்ட கொடுத்துட்டு வழிபாடு முடிச்சோடனே அந்த நீரை நம்ம பருகிக்கிறலாம். அது நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும், இது வெளியே பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே. இது ஒரு கட்டத்தில் இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம பண்ண என்ன ஆகுனா இந்த ஆறாவனுடைய லெவலை நம்ம பெருக்கிக்கிறலாம். நமக்கான எனர்ஜி நமக்கு வேண்டப்பட்டவங்களை மட்டும் இது ஒரு கட்டத்தில் பலமாக இல்லை, அதுக்கு தேவையானதை மட்டும் அதை ஈர்க்க கிளம்பிடும், நெகட்டிவாக தள்ளிடும் காந்த மாதிரியாக.